இந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ணு இது நல்லா இருக்கும் போதே நல்லபடியா பாத்துக்கோங்க, இல்லாட்டி அதே மாதிரி தான் பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. நான் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த மாதிரி நான் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், 50,000 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு. நான் தப்பி தவறி ஏதாச்சும் ஒரு வீடியோல கண்ணாடி போட்டிருந்தேன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா திடீர்ட்ட ஒரு 2.5 லட்சம் வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ல இன்னுமே, அதாவது நேத்து கூட நான் பார்த்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நானும் லேசர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானும் பல வருஷமா சோடா பெட்டி மாதிரி திரியிறேன், என்ன பண்ணீங்க, சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் 2.5 வருஷம் ஆச்சு, நான் மதுரையில் உள்ள வாசன் ஐக்கரில் தான் பண்ணேன், இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கண்ணாடி போடாமல் தெளிவாக தான் பார்க்குறேன். அப்பப்போ நான் வந்து அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ், ஏன்னா நான் ஐடியில் இருக்கனால லேப்டாப்பே பார்த்துட்டு இருப்பேன், ஃபோனே எடிட்டிங் பண்ணுவேன், அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் போட்டுக்குவேன், மேற்கொண்டு பாதிப்படையாமல் இருக்க, பட் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வேணால் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.